ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது மனம் திறந்து ஒரு குழந்தைய போல சந்தோஷமா வாங்க. எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளத்தோடு வாங்க. சொல்லுகிற காரியங்களை ஆவலோடு புரிந்து கொள்ளுகிற ஆத்தும பாரத்தோடு வாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு வழிபடுத்தும் போது அவர் பலகணிகளை திறந்து சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். இருதயத்தை மூடிக்கொண்டு பலகணிகள் திறக்க வேண்டும் என்று எண்ணாது. விசுவாச இருதயத்தை மறைத்துக் கொண்டு ஆண்டவர் எனக்கு நிறைவை தாரும் என்று கேட்காது. ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தையும் திறந்து முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சொல்லுங்க. இந்த ஏசியில நின்று எத்தனை பேருக்கு ஆராதிக்கும் போது வேர்த்துச்சு? ஒரு சிலரை மாத்திரம் நான் பார்த்தேன், வேர்வை கொட்டுது. எருமையோட ஆராதிக்கிறாங்க சில சகோதரங்கள்லாம் பார்த்தேன், கண்ண மூடிட்டு அவங்களுக்கெல்லாம் அத்தனை பெரிய ஆர்வம். வேர்வைக்கு வந்து வேர்வை வந்து நம்ம பவுடர் கழிச்சிட கூடாது. கொஞ்சம் மெதுவாவே ஆராதிப்போம். என் முகமே கொஞ்சம் மெதுவா, என் முகம் அழகு அலங்கோலமாக வேக வேண்டாம். அழகான என் முகம் என்னவாக வேண்டாம், அலங்கோலமாக வேண்டாம். என் முகமே கொஞ்சம் பொறு, கொஞ்சம் அவங்கதான் சத்தமா பாடுறாங்க, உன்னது கேட்கவா போகுது. கொஞ்சம் மெதுவாவே தட்டு, கொஞ்சம் மெதுவாவே பாடு. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தை திறந்தவர்களாக வரலாம். ஆண்டவரிடத்தில் அநேகர் ஓடி ஓடி வந்தார்கள், அநேகர் ஆண்டவரிடத்துல சுகம் பெற்று போனார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவரிடத்துல போனால் எனக்கு நிச்சயம் நன்மை உண்டு என்று இருதயம் திறந்து வந்தவர்களுக்கு தான். ஆமென் சொல்லுங்கள். இருக மூடிக்கொண்டு வந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. இருதயத்தை திறந்து வா. இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்டு அவருடைய சிறுமையை பார்த்து அவளுடைய வேதனைகளை அறிந்து அன்னாளுக்கு இறங்கி சாமுவேல் என்கிற ஒரு முதல் தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பெரிய நன்மை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆலயத்துக்குள் வருவதெல்லாம் ஆனந்த களிப்போடு ஆண்டவரை துதிப்பாடுகிற ஒரு வைராக்கியத்தின் சந்தோஷத்தின் வாழ்க்கையை நாம் அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு என் தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அவர் பட்சாதாபம் அல்லவர் அல்ல, உள்ளவர் அல்ல, அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. உனக்கு இது உனக்கு இது என்று சொல்லி இதை குறைத்தும் தூக்கியும் கொடுக்கிற தேவன் அல்ல. எல்லாரையும் சரிசமமாய் நேசிக்கிறவர். ஆமென் சொல்லுங்கள். ஏழை பணக்காரன் பார்ப்பதில்லை, அழகு அழகில்லை அசிங்கம் என்று பார்ப்பதில்லை, வாலிபன் வயோதிபன் என்று பார்ப்பதில்லை. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்கள். அவருடைய கரத்தின் கிரியைகள், அவர் தோள் மேலே சுமந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. கண்ணீரை காண்கிற தேவன் அந்த அன்னாளுக்கு சாமுவேல் என்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். சாமுவேல் என்கிறது வரும் பிள்ளை மாத்திரம் இல்ல, சந்தோஷம். ஆமென். சாமுவேல் பெற்றெடுத்த உடனே அன்னால் ஆலயத்துக்கு போய் அழுதுருப்பாளா? சாரி, சாமுவேல் பெற்றெடுத்த பிற்பாடு அதே ஆலயத்துக்கு அன்னால் போயிருப்பாள், அதே சக்களத்தியை சந்தித்திருப்பாள். இப்போ சக்களத்தி மூஞ்சி எப்படி இருக்கும்? போய் அன்னால் மூஞ்சியே எட்டி பார்க்க முடியாது, ஓர கண்ணுல பாத்துறவளா இருந்திருக்கும். அன்னாலை இப்ப நேரடியா பார்த்திருக்க முடியுமா? அந்த சக்களத்திக்கு அன்னால நேரா பாக்குறதுக்கு மூஞ்சி இருக்கா? இல்ல. ஏன்? அன்னாலின் தேவன் மனதுருகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு ஒரு மனதுருகுகிற தேவன் இருக்கும்போது யார் உன்னை ஏளனம் பண்ணிட முடியும்? யார் உன்னை நிரந்தரமா அப்படியே ஏசி பேசிட முடியும்? முடியாது. என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஊர்ல உன்னை எத்தனையோ பேர் ஏளனம் பேசி இருக்கலாம், உலக வாழ்க்கையில உன்னை எத்தனையோ பேர் மட்டம் தட்டி இருக்கலாம். மனதுருக்கத்தின் தேவன் உன்னை தூக்கி நிறுத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க.
படைப்பின் காரியத்தை
ஆனது சரீரத்துக்கு என் வாழ்க்கையில விளக்கு இல்லாம இருக்கேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில விளக்கு இல்லாம இருக்க ஆண்டவரே, இருட்டு வீட்டிலே நான் எதையோ தேடுகிற குருடனாய் இருக்கிறேன். இந்த உலகமே எனக்கு இருட்டாய் இருக்கிறது. வாழ்க்கையில் எனக்கு எதுவும் தெரியவில்லை, எதுவும் புரியவில்லை. தெரியாமலும் புரியாமலும் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் என்னதான் இருக்கு,
அது ரெண்டு அடை தான் வரும் அந்த ரெண்டு அடையை சாப்பிட்டு நாங்க வாழ்ற வாழ்க்கை நேரங்கள் தான் எங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறமா எங்க வாழ்க்கை எங்க கையில இல்லை இருண்டு போச்சு எங்களுக்கு தெரிகிறது எதிரில் வெறும் இருட்டு எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் வெறும் இருட்டா இருக்கிறது எங்கள் வாழ்க்கை முடிந்து போகிற ஒரு தருவாய்க்கு வந்துவிட்டது நம்பிக்கை அற்று போன ஒரு சூழ்நிலை தீர்க்க தரிசியாகி எலியாசை சொல்லுகிறார் அப்படிதான் ஆகட்டும் முதல்ல நீ அடை செய்யும் போது செய்ததுல முதல்ல எனக்கு ஒன்று கொண்டு வா முதல்ல எனக்கு ஒன்று கொண்டு வா நம்பிக்கையற்று போயிருந்த அந்த வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய பிரசன்னம் கடந்து போனது கர்த்தர் முன்குறித்து வச்சிருந்தார் அந்த அம்மாவுக்கு தெரியாது வாழ்க்கையை முடிந்து போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு தெரியாது தொடங்கும் தொடர்ந்தும் தொடர்ந்து போகும் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்களுடைய வாழ்க்கை இதோ இதோடு அவ்வளவுதான் என்றிருந்த சூழ்நிலை இனி தொடரப்போகிறது என்று அந்த அம்மாவுக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் பிள்ளையாகிய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கு தெரியும் அவர் சொல்லி அனுப்புறார் நீ அந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுல உனக்கு எல்லா போஷணமும் உண்டு உனக்கு அந்த வீட்டுல இருந்து ஆகாரம் கொடுக்கப்படும் நீ சாப்பிட்டு நிற்ப கண்பானவர்களை அந்த மகனை கொண்டு கர்த்தர் அந்த வீட்டுக்கு அந்த வாசலுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார் ஒரு வாழ்வை கொடுக்கிறார் முடிந்து போகவில்லை தொடர்ந்து வாழ வைக்கிறார் ஆமென் சொல்லுங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த விசா முடிஞ்சா அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியாது இந்த வேலை முடிஞ்சா அடுத்தது என்ன பண்ண போறேன்னு தெரியாது என் நாள் நெருங்கிடுச்சுன்னு சொல்லி அநேகர் இந்த இடத்துல யோசித்து கொண்டிருக்க முடியும் தேவ பிள்ளைகளே காலங்கள் நகரட்டும் சூழ்நிலைகள் நகரட்டும் என் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் நீ அவருடைய பிள்ளை அல்லவா நீ அவருடைய பிள்ளை அல்லவா உன்னுடைய வேண்டுதல் வீண் போகாது அவருடைய மனதுருக்கம் உன்னோடு இருக்கிறது ஆமென் சொல்லுங்கள் இதோ எனக்கு கண்ணு திறக்கணும் ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் பார்க்கணும் ராஜா நானும் சந்தோஷமா மற்றவங்களை போல வாழணும்னு சொல்லி கேட்டவங்க மேல கர்த்தர் மனதுருகினார் ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் சந்தோஷமா சொல்லுங்க இன்னொரு வார்த்தை வாசிக்கலாமா மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனம் சீக்கிரமாய் மத்தேயு 14:14 திரளான ஜனங்களை பார்த்து இயேசு ஆண்டவர் மனதுருகினாராம் ஆமென் சொல்லுங்க மார்க்கு 6வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க இயேசு கரையில் வந்து அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் மனதுருகினார் அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்களேன் இயேசு சாமியை ஒரு கூட்டம் ஜனம் எங்க போனாலும் தேடி தேடி வரும் அவர் எங்க போனாலும் ஒரு கூட்டம் தேடிட்டு வந்ததே இருக்கும் எனக்கு இங்க வந்து நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பெருமை சந்தோஷம் மெய்யாகவே மனதாளத்திலிருந்து சொல்லுகிறேன் உங்கள் அத்தனை முகங்களை தெரிந்த மட்டும் பார்க்கறதுல மிக சந்தோஷம் ஏன் சொன்னா இங்க நீங்க தேடி வர்ற விதத்தினால் மட்டுமே இங்க நீங்க தேடி வர்ற அந்த ஒரு அழகினாலே நான் உங்களை நேசிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் சொன்னா பக்கத்து வீட்டுல மணி அடிச்சா கூட ரெண்டாவது பெல்லு தானே அடிச்சாங்க அடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கீர்த்தனை தொடங்கிச்சா ஆத்துமமே என் முழு உள்ளமே அங்க ஒரு எக்கோ போயின்னு இருக்கும் இவங்க வீட்டுல அப்பதான் ஏதாவது வடிச்சு இட்லிய கலட்டி சாம்பார் ஊத்தி சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு குத்திட்டு இருக்கோம் ஒரு வழியா பாஸ்ட் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் போது அதையா பாதியா படையை இழுத்து முடிச்சுக்கிட்டு வந்து பக்தி சிரதையோட வந்து உட்காருவோம் ஆண்டவர் பாக்குறாரு பாஸ்டர் பாக்காது அத்தனை ஒரு சோம்பேறிதான் என்ன அருமையா தெருக்கூட்டங்களுக்கும் உபவாச கூட்டங்கள் சபையில அநேக சபைகள் கூப்பிடுவாங்க அப்படி போகும்போது எல்லாம் சொல்லுவேன் மைக்கு போட்டு முதல்ல சர்ச் காலியா இருக்கும் போயிட்டு நின்ன உடனே ஓகே ஏண்டாம வந்து மைக்கு அங்கெல்லாம் கொடுத்துட்டு சர்ச்சில் காலியா இருக்கும் கொஞ்சம் அவரு மனசுல ஏமாளிகள் உட்கார்ந்து இருப்பாங்க உஷாரானவங்க தான் எங்கிறாங்க சர்ச்சுக்கு வந்தவங்க எல்லாம் யாரு
அப்படி அவங்க நினைப்பு உட்காந்துருப்பாங்க. நானும் போய் சத்தம் போட்டு ஆண்டவருடைய கிருபையாலே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வெளியில நின்று கேட்கிறவங்களையும் வாழ்த்துகிறேன். இது உள்ளுக்கிறவங்களுக்கு இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் வெளியில இருக்கிறவங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு போறேன். நீங்க வீட்டுல சமையல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு என் துணி துவைச்சிட்டு சாமான கழுவிட்டு எல்லாம் கேட்க முடியாது. அதனால வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள் சீக்கிரமா எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு கை கழுவி சீக்கிரம் 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன், ஒரு பாட்டு பாடுவேன், வேகமா வந்து சேர்ந்துருங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வரைக்கும் தான் மைக்கில் வரும். பாட்டுக்கு அப்புறமா பிரசங்கம் வராதுன்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிடும். பாட்டு மொழியறதுக்குள்ள சர்ச்சு ரொம்பிடும். ஆனாலும் என் ஆண்டவரை போல நான் மனதுருக்க முடியவன் அல்ல. மைக்க கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுவேன். மைக் நான் பாட்டு சத்தமா பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை ஒண்ணு கையிலேயே தூக்கிட்டு ஏதோ நிக்கணும்ல, நான் வச்சிருவேன். கேட்காம கொஞ்சம் பேர் வருவாங்க, ஆமா நிஜமாவே அவன் ஆஃப் பண்ணிட்டான், மோசமான பாஸ்டரா இருக்காங்க அப்படின்னு என்ன கொஞ்சம் திட்டி, நான் மோசமான ஆள் தான், ஏன் தேவன் நல்லவர், அவரை தேடி வா, என்ன பார்க்க வராது, நல்ல ஆண்டவர், நீ சமானங்கள் ஒரு காது, அங்க ஒரு காது, டிவிக்கு ஒரு காது, மைக்குக்கு சர்ச்சுக்கு ஒரு காது, இப்படியே ஜனலுக்கு பக்கத்துல வாழ்க்கை இருந்தா கூட வராத மக்கள் உண்டு. கர்த்தரை அவர் போகிற இடத்துல எல்லாம் ஒரு கூட்டம் தேடி தேடி ஓடுனாங்க. அப்படி ஓடினவங்கள பார்த்து ஆண்டவர் மனதுருக்கினார். அப்படி போனவங்க எல்லாரையும் பார்த்து கர்த்தர் மனதுருக்கினார். இன்னைக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து நாலா புறங்களில இருந்து ஓடி வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்காக மனதுருக்குகிறார். அல்லேலூயா. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தம்மை தேடி ஓடி வந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் மனதுருக்கினார். அல்லேலூயா. பாட்டு நல்லா இருந்துச்சா? மகிமை ஜோமனுங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வெளியே வரணும். தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நல்லா வாசித்தீங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி இவ்வளோ மியூசிக்கோட கேட்குறேன் நானே. ஸோ உங்களை விட எனக்கு ரொம்ப சரி. கர்த்தர் நல்லவர். ஒரு வருஷமா இந்த பாடல்களை ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கொடுத்துட்டு காசு கேட்குறாங்க, இல்லைன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லவர். நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா யாருக்கிட்டையும் காணிக்க கேட்ட ஆள் கிடையாது. 96வது வருஷம் ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவன் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு வந்து கூட காசு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கேன் நான். கர்த்தர் நல்லவர். அது என் ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற ஒரு வைராக்கியம். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. சிலர் பல பல ஆலோசனை சொல்றாங்க, எனக்கு அது தெரியல. உடன்படிக்கை ஒன்றா இருக்கட்டும், என் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துக்கங்க, நான் வேதத்தை சுமக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒருவேளை என் ஒய்ஃப் வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவங்களே வாலிங் வாலிமா போடுவாங்க நினைச்சாங்களோ எனக்கு தெரியல. நானும் பாடுள்ள ஒரு மனுஷன்தான். ஸோ காசு இலவசமாக கொடுக்க வேண்டாம். ஏற்கனவே ரொம்ப மிக சிறப்பாக ஒவ்வொரு சிடியும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அளவுக்கு அதிகமாக செலவழித்து ரொம்ப ஒரிஜினல் ட்ராக்ல ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ண சிடிகள் உண்டு. இது அநேகருக்கு இங்கே கிடைச்சிருக்கு. கிடைக்காத வேறு சில சபை மக்கள் இங்கே வந்திருக்கீங்க. கொஞ்சமாக இருக்கு. சகோதரங்க யார்கிட்ட இருக்கு? எனக்கு 2 வேணும்பா. யாருன்னு காணும் இங்கே? சரி, பின்னாடி இருக்காங்களா? ஒரு 2 CD 20 ரியால் என் கையில் இருக்கு. ஓ, நிஜமா எத்தனை வரையா? சரி, போகும்போது வாங்கிக்கிறேன். இந்த சிடியை நான் முதல் முறையா போடும்போது 1000 CD ரெக்கார்ட் பண்ணி பெரிய பண்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமா செலவு பண்ணி, நான் சொல்றது 2001வது வருஷத்துல மிகுந்த கஷ்டத்தோட தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். என் அம்மா என் அப்பா எல்லாம் பாதி ராத்திரில எழுந்து உட்காந்து என்னடா என்னடான்னு கேக்குறாங்க. இதாம்மா சிடி, இதாம்மா சிடி அப்படின்னு சொல்லி எடுத்து எல்லாத்துக்கும் எப்படியா, சரி நல்லா இதுரா அப்படின்னு அவங்க போய் உட்காந்துட்டாங்க. சொல்லதான் முடிஞ்சது, தவிர இதுல இருக்கிறத போட்டு காமிக்கிறது என் வீட்டுல சிடி பிளேயர் இல்ல. அதுதான் என் ஒரிஜினல் வாழ்க்கையா இருந்தது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனாலும் என் வைராக்கியம் குறையில. பல 100 பாடல்களை எழுத கிருபை செய்தார். அதுல 1-2 தான் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க. கர்த்தர் நல்லவர், மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் ஆண்டு
தேடி வந்த ஜனங்களை பார்த்து மனதுருகினான். ஏன் மனதுருகினான்? இத்தனை ஆவலா என்னை நேசித்து ஓடி வருகிறார்கள், நம்பி ஓடி வருகிறார்கள். இவர்களை அன்பாய் நடத்த ஆள் இல்லை, இவர்களை கரிசனையாய் நடத்த ஆள் இல்லை, இவர்களை ஒழுங்காய் மேய்த்து இதோ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்ல ஆட்கள் இல்லை. ஆகவே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து மனதுருகினார். சீஷர்களிடத்துல சொல்லுகிறார், தேவபிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மிடத்திலேயும் ஆண்டவர் இந்த ஒரு இதோ இயக்கத்தை எதிர்பார்ப்பை வைக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் பாஸ்டர் இந்த இடத்துல அறிவிக்க நான் கேட்டேன், ஆசையா சந்தோஷமா இருந்தது. நிறைய பாஸ்டர்களுக்கு இதுதான் ஆசை, இங்க உள்ள அத்தனை பில்டிங்களுக்கு எல்லா பாஸ்டர்களுக்கு அப்படிதான் ஆசை. செய்யறதுக்கு நமக்கு அந்த விருப்பம் இருக்கா? ஒரு ஆள் each one catch fire அப்படின்னு சொன்னாரு பாஸ்டர். நான் வர்றதே பெரும் பாடா போச்சு. டிராபிக்ல என்ன, நானே ஜாம் பிரெட் ஆகி வந்தேன் இங்க. யார் 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 யாரும் கூப்பிட்டு வந்தீங்களோ தெரியாது. இது திருடிட்டு வர்றதில்ல, தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன, யாருக்கு ஞாபகம் வருது? நீங்க சொன்னா ஞாபகம் வரும் பாஸ்டர். கல்யாணம் வீட்டுக்கு வந்திருக்கிற யாவரையும் வரவேற்கிறேன். இந்த கல்யாண சந்தோஷத்தை அனுபவிக்க மற்றவர்களையும் கொண்டு வாருங்கள். கல்யாணத்தின் நாயகராக இதோ திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் இங்க இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல தம் இடத்துல வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து மனதுருக்கி அழைத்து அவர்களோடு கூட பேசுகிறார். யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அவர் அவர்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவர் அவர்களை அழைத்து விடுதலையாக்குகிறார், சுகம் கொடுக்கிறார், சந்தோஷப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆண்டவர் அவங்களோட பேசிட்டே இருக்காரு. முடிவில்லாத ஒரு பேச்சு, மனதுருக்கத்தின் ஒரு பேச்சு, பேசிட்டே இருப்பார். நம்ம கூட பேசாம சாரி நிறுத்தாம பேசிட்டே இருப்போம். சிலது நிறுத்தாம பேசிட்டே இருப்போம், சிலர் வாயிட்டாருனா எப்ப மூடுவாங்கன்னு தெரியாது. சாதா ஒரு புள்ளியில தொடங்கினாங்கன்னா அவங்க பெரிய உலகத்து சயின்டிஸ்டா போய் நின்று அவங்க அப்படியே பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்கணும், எல்லாம் அவங்க கூட்டி அமைதியெல்லாம் இருக்கணும். எப்ப மூடிப்பாங்க, எப்ப எஞ்சி போலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இது அந்த மாதிரி பேச்சு இல்லை. கேக்குறவங்க எப்ப முடிச்சிருவாரோ, இல்ல 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 பேசட்டும் பேசட்டும், இன்னும் 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 நான் கேக்குறதுக்காகவே அவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வந்தேன். ஆமே சொல்லுங்க. இவர் எப்ப முடிப்பாருன்றதுக்கு ஓடி வரல, கேக்குறதுக்காகவே ஓடி வந்த. ஒருவேளை இப்ப நீங்க டைம் பார்த்து ஆமா ஆமா ஆயிடுச்சு, இன்னும் என் நேரம் நெருங்கிடுச்சு, நானும் நிறுத்தாது பேசுறாரு தான், காது கொடுத்து கேக்குறதுக்கு ஆளு இல்லை. நல்லவ மனதுருக்கு எல்லாருக்கும் ஏற்ற எல்லாவற்றையும் செய்த தேவன். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சுப்பா, இவங்க எல்லாம் அவ்வளவு தூர 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 தூரத்துல இருந்து வந்தாங்க, சீக்கிரம் என்ன பண்ணிடுங்க, அனுப்பிடுங்க, பக்கத்துல உள்ள கிராமத்துல போயிட்டு ஏதாவது அவங்களுக்கு தேவையான அப்பத்தை வாங்கி அவங்க தயார் பண்ணிக்கிட்டோம், சாப்பிட்டுக்கிட்டோம். ஆண்டவரே சீஷருங்க ஆண்டவரோட ரொம்ப மனதுருக்கத்தின் பிள்ளைகளை போல துருக்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, இவங்களை அனுப்பிச்சிடும் ஆண்டவரே, போதும் நிறுத்திடுங்க ஆண்டவரே, மைக் கொடுத்துருங்க பாஸ்டர், அது போல நான் கொடுத்துருவேன், ஆண்டவரே விட்டுருவாரா, நம்பி வந்தவங்களாச்சே. ஆண்டவர் சொன்னார், நீங்களே ஆதாரத்தை கொடுங்க, நீங்க கொடுங்க, எங்க கிட்ட இல்ல ஆண்டவரே, இவங்களுக்கு எல்லாம் நாங்க போய் வாங்கணும்னா எவ்வளவு ரியால் வைக்கிறது, அவ்வளவு ரியால் எங்க கையில இல்லையே, அதனால என்ன பண்றது, நீங்க எங்க கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்கு, அது போதும் தானே, அது போதும் தானே. நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்தோம்னா அவர் நமக்கு ஆசீர்வதிச்சு எவ்வளவு வேணுமோ அதை விட ஜாஸ்தியா கொடுக்கறதுக்கு அது போதும். நம்ம இருதயத்தை கொஞ்சமா திறந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிறைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கிறதுக்கு அது போதும். கொடுக்கற மனசு வரணும். இன்னைக்கு நிறைய பாஸ்டர் சீடிய சொல்லிட்டு இதை சொல்றான், தயவு செஞ்சு அப்படி நினைச்சுக்காதீங்க, நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது. அது வேற,
I'm
காணலும் காக்காத வல்லமையின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக உன்னை விடுவிக்கிற தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த குடாரத்துக்குள்ள, இந்த ஆலய வளாகத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம், மகத்துவமான செயல்களை செய்கிற தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மோசேயின் கூடார வாசலிலே இறங்கின ஷெக்கினா மகிமை, தேவ மகிமை இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ, உன்னை சுகப்படுத்தும், உன்னை விடுதலையாக்கும், உன்னை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. எல்லா உற்சாகமாய் கரங்களை காட்டி, ஓ பிரைஸ், மனதுருகிற தேவன் ஆண்டவரே, மறித்த வாழிமனை ஆண்டவரே, மனதுருகி பாடையை தொட்டு உயிரோடு எழும்பச் செய்த தேவன் ஆண்டவரே, இந்த நாவலிலும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் ஆண்டவரே மனதுருகி கர்த்தரே தொடுபடியாக க்ஷமிக்கிற ஆண்டவரே, செத்த சரீரங்கள் ஆண்டவரே, செத்த பகுதிகள் ஆண்டவரே உயிரடையட்டும் இயேசுவை நாமத்தில் ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்கிற தேவன், இந்த நாவலில் மனதுருக்கத்தின் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வெறுக்கிறாய் என்று உங்களுடைய வார்த்தைக்காக காத்து நிற்கிற தேவன் அவர், உங்களை விடுவிக்கும்படியாக காத்து நிற்கிற தேவன் அவர், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக காத்து நிற்கிற தேவன் அவர், நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறமே தள்ளாத தேவன், இந்த இடத்தில் கூடின உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன் அவர். அவருடைய மனதுருக்கத்தை புரிந்து கொண்ட நீங்கள் உங்கள் இருதயத்தை அவருக்கு நீங்கள் திறந்து கொடுக்கும் போது தேவன் ஒரு மெய்யான விடுதலை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவர், நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், இந்த நாளில் ஆண்டவரே மனதுருகிற கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடினதற்காக ஆண்டவரே உமை நன்றியோடு மை துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்கோ வாழ்ந்த எங்கள் ஆண்டவரே உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாண்டவரே, இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனி நீங்கள் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருகிற நாட்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவனுள்ள பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களே ஒருபோதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியமும் என்றென்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.